பொருட்ராஜபத்மகே வக்கரதுண்டாயகி தன்னோ தந்தி ஆதித்யா யஷ சோமாய மங்களாய கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி அஷ்டமி அதிகாலை பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு நவமி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தேழு நிமிடங்களுக்கு பின்பு தசமி ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் அஸ்தம் காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு சித்திரை நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகுகாலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து ப பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்தரட்டாதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு நிதி எண் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வாக்கு மிகுதியாக கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது வாக்குஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு வெகுமதியை தேடிக்க முடியும் கடந்த காலங்களில் கொடுத்து வாக்கு தவறிய ஒரு சில பிரச்சனைகள் அந்த வாக்கு மாறாமல் வாக்கு தவறாமல் நிறைவேற்றக்கூடிய ஒரு கச்சிதமான சூழல் அதற்கான சந்தர்ப்பம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பொதுவாகவே பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கும் கால்நடை சம்பந்தப்பட்ட வளர்ப்பில் உள்ளவர்களுக்கும் கை நிறைய காசு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கை நிறைய காசு அப்படிங்கிறத விட கஷ்ட அந்த காலங்களில் கஷ்டப்படும் போது கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு கொஞ்சம் பணம் கிடைச்சா கூட அது அதிஷ்டமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான அதிஷ்டமான சூழல் ஆரம்பிக்கும் அற்புதம் மிகுந்த இந்தைய நாளில் துன்பமே இல்லாத இன்பமும் முயற்சியே செய்ய செய்யாத வெற்றியும் நீண்ட நாள் நினைப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தைய வழிபாட்டு தெய்வம் நெல்லையப்பர் அதிஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிஷ்ட எழுத்துக்கள் டி எம் ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகையான வரவு கிடைக்கக்கூடிய வகையான நாளாக இன்றைய நாள் சந்தர்ப்பங்கள் அமையும் ராசி அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அஷ்டமஸ்தானாதிபதியும் உங்களுக்கு வந்து பலமாக இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகும் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான ஒரு சூழல் அதற்கான சந்தர்ப்பம் இந்த நாளில் ஆரம்பமாகும் நடனம் நாட்டிய சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் ஒப்பந்தங்கள் பெரிய பெரிய பதவி கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அல்லது இந்த நடன நாட்டியம் சம்பந்தப்பட்ட வகையில் புதுமையை புகுத்தி பெருமையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சிக்கு பின்னால் வெற்றி என்பதை விட வெற்றிக்கு பின்னால் கடுமையான முயற்சி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பைரவ கருப்பராயன் அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் சில்வர் கெரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ ஏ மிதன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானம் சேரக்கூடிய வகையான நாளாக இருந்துகிட்டு இருக்குது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வாக்கு ஸ்தானாதிபதி சந்திர பகவான் பலமாக இருக்கிறதுனால வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது நீங்கள் எந்த பேச்சு பேசினாலும் அந்த பேச்சை எதிரிகூட ரசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ரசிப்புத்தன்மை அதிகரிக்கும் அதே சமயம் கலைத்துறையில் மறைமுகமாக உள்ளவங்க மறைமுகமாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய உங்களுடைய முகம் வெளிமுகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக கதை கட்டுரை எழுத்துத் துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது அதற்கான சந்தர்ப்பங்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபம் வரும்போது வார்த்தைகளை விடுவதை விட கோபத்தையே விட்டு விடுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் குமார கணபதி அதிர்ஷ்டையன் ஏழு அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஆர் கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சியம் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் கடந்த காலங்களில் லட்சியம் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய இருந்திருப்பீங்க இல்லையா அதாவது இந்த காரியத்தை செஞ்சு காட்டணும் அல்லது இந்த பதவியை வந்து நம்ம அடைஞ்சாகணும் அல்லது இந்த தகுதியை நம்ம வளர்த்துருக்கணும் அல்லது இந்த தொழிலை வந்து நம்ம நடத்தி காட்டணும் அல்லது இருக்கிற தொழிலில் வந்து ஒரு தகுதி அல்லது பெருமையை வந்து நிலைநாட்டணும் அப்படி இந்த மாதிரியான பல்வேறு நியாயமான ஆசைகளும் நியாயமான லட்சியம் இல்லையா அந்த நியாயமான ஆசைகளும் நியாயமான லட்சியங்களும் நிறைவேறக்கூடிய சூழல் இன்றைய நாளில் ஆரம்பமாகும் ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலம் சோதித்தாலும் சாதித்து காட்ட முயற்சிப்பது நல்லது வழிபாட்டு தெய்வம் படியூர் பச்சவாலயம் வர்ணம் பொன் நிறம் எழுத்துக்கள் பி ஜே சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு காரியத்தில் கனகச்சிதமாக செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது எந்த காரியமாக எடுத்தாலும் அந்த காரியத்தில் வந்து அதாவது வெறுமனே உழைப்பு அப்படிங்கிறத விட கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய ஒரு சூழல் இருந்ததுனால் தான் பிழைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நல்லதொரு சிறப்பு சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அதே மாதிரி நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு அமையும் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு பொறுப்பு அல்லது சிறப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இழந்ததை நினைச்சு தளர்ந்து விடாமல் இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்ட தெய்வம் புத்தடி மாரியம்மன் அதிஷ்டையன் ஐந்து அனுகூலமான வர்ணம் பால்வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈஜப்ட் எஸ் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கடல் கடந்து லாபம் கிடைக்கக்கூடிய அதாவது ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏராளமான லாபம் கிடைக்கக்கூடிய அல்லது இருக்கிற இடத்திலிருந்தே நாட்டுப் பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு புதிய சிந்தனை அதிகரிக்கும் அயன ஜயன போக பாக்கியஸ்தானாதிபதி உங்களுக்கு லாபஸ்தான அதாவது வலிமையோடு இருக்கிறதுனால லாபத்தோடு இருக்கிறதுனால லாபம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக சந்திக்க முடியும் உடல் ரீதியான வகையில் சேவங்களையும் சந்திக்க முடியும் இருக்கிற சூழலை எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட நிச்சயமாக ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கும் எதிர்காலத்தில் வந்து மிகப்பெரிய சிறப்புகள் சேரக்கூடிய மிகப்பெரிய அதாவது பணம் உங்களுக்கு புழங்கக்கூடிய வாய்ப்புக்கான சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லட்சியம் என்ற விஷயத்தில் அலட்சியம் காட்டாமல் இருக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிதம்பர நடராஜர் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ டபிள்யூ துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நாட்டில் உள்ளவங்க நடுநிலையோடு பாராட்டக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் ஆரம்பமாகுது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் மற்றவங்க பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கு அந்த வியாபாரம் சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து விரக்தியோடு இருக்கிற ஒரு சில பேர்த்துக்கு மத்தியில் மிக சிறப்போடு திருப்தியோடு மிக வித்தியாசத்தோடு புதுமையோடு அந்த தொழிலை வியாபாரத்தை செய்து செய்து காட்டக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும் உங்களுடைய பக்குவம் மூலமாக மற்றவர்களுக்கு அதாவது மற்றவர்களை பார்த்து நீங்கள் வாழ்கிறத விட உங்களை பார்த்து உதாரணமாக மற்றவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு சூழலும் சந்தர்ப்பமும் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய புத்தி கூர்மையும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்வியல் கடமையை நிறைவேற்றுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேஷன் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சென் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஒய் விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய நல்ல சிந்தனையால் சிறப்புகள் சேரக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அதாவது பாக்கியஸ்தானத்தை பார்க்கறது பல்வேறு சிறப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் மர வேலை செய்கிறவங்க அச்சு பட்டறை வச்சுருவங்க தச்சு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க குறிப்பாக கார்பண்டர் சம்பந்தப்பட்ட தொழில் தொழில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆடம்பர பர்னிச்சர் விற்பனையில் உள்ளவர்களுக்கு அதிகபட்ச மேன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை சந்தர்ப்பங்களை பயன்

தேவையில்லாத பிரச்சனை அல்லது போட்டி போறாமல் இருந்ததுனாலோ அந்த மாதிரியான விஷயங்களில் இருந்து நீங்கள் தனித்து நின்று ஜெயித்துக் காட்டக்கூடிய பக்குவமான பேச்சுக்கள் மூலமாக பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து காட்டக்கூடிய தீர்க்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியமும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாயு அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சினத்தை தவிர்த்து பணத்தை சேர்க்கக்கூடிய அதை சினம் என்ற கோபத்தை தவிர்த்து பணம் என்ற லாபத்தை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் ஆரம்பமாகுது அதுவும் விவசாயம் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதி அதிகரிக்கும் விவசாய சம்மந்தப்பட்ட விவசாயிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அல்லது தானியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல விலை கிடைத்து உங்களுடைய உங்களுடைய நிலை வந்து நல்ல நிலைக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் நாம் வந்து கிராமத்திலிருந்து நகரத்திற்கு போயிருக்கலாமே அங்கே வந்து நம்ம நகத்தில் அழுக்கப்படாமல் ஏதாவது ஒரு ஒரு உத்தியோகம் போயிருக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம நகரத்துக்கு போகாமல் கிராமத்திலே இருந்து இந்த இந்த விவசாயத்தை ப பார்த்தது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணிஞ்சவங்க தோற்றதுமில்லை தயங்கினவங்க வென்றதும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள பத்ரகாளி அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஒய் கும்பராசியை சேர்ந்த பாக்கியவன்களுக்கு சிறப்பு அல்லது பொறுப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாளை சொல்லலாம் சப்தம ஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண வயசை கடந்தவங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் ஒரு சில பேருக்கு திருமண வாழ்க்கையில் வந்து மனமொத்து வாழக்கூடிய திருமண வாழ்க்கையில் மனம் ஒத்து வராமல் பிரிவதற்கு மட்டுமே மனமொத்து பிரிஞ்சவங்க அதாவது விவா விவாகரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மன வாழ்க்கையில் வந்து பிரிந்தவங்க வந்து மறு வாழ்க்கைக்கு அதாவது மறு திருமணத்திற்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் அமையக்கூடிய உங்களுடைய தகுதி தகுந்த வரண் அல்லது மனைவி அமையக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த நாளில் எதற்கெடுத்தாலும் தயக்கப்படுவதை தவிர்த்துக்கிறது நல்லது வழிபாட்டு தெய்வம் மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நல்ல நாள் சுகஸ்தானாதிபதி வலிமையா இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் அந்த மருத்துவ தொந்தரவுகளிலிருந்து இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் குடும்ப பெரியவங்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மருத்துவ தொல்லை ஓரளவு குறையும் புதிய நோய் வந்துருமோ இல்லை புதிய பாதிப்பு வந்துருமோ புதிய பிரச்சனை வந்துடுமோ இருக்கிற வீட்டிலிருந்து இடமாற்றம் செய்யலாமா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு நல்ல தீர்வு நல்ல ஊக்கம் நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய சிறப்பான சூழல் ஆரம்பமாகும் நல்ல சந்தர்ப்பங்கள் மட்டுமே நாடி வரக்கூடிய அமைப்பு நிறைந்த இன்றைய நாளில் ஒரு மடங்கு திறமை இருந்ததுன்னா பல மடங்கு முயற்சி செய்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாமன கணபதி அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ டபிள்யூ நெஞ்சுக்கிணைய நேயர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான கோச்சார பலன்களை மட்டும்தான் பார்த்தோம் அதே சமயம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் தியாகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உறுதியாகவும் தெளிவாகவும் தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ணி பொதுவாகவே அதாவது இந்த உலகத்தில் அண்ட இல்லை ஆதரிக்க யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்